மார்னிங் இது டாக்டர் ஆன் கால். டெய்லி மார்னிங் 10 to 11 ஒன் ஹவர் லைவ் ஷோவில் ஹெல்த் ரிலேட்டட் நிறைய குவஸ்டின்ஸ் அண்ட் குவைரிஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கும் நம்ம கூட ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலேருந்து டாக்டர் தேவி சர்வனியா மேம் நம்ம கூட இருக்காங்க. நிறைய குவஸ்டின்ஸ் எல்லாம் இன்றைக்கி கிளியர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் மேம். வணக்கம். அ வெரி குட் மார்னிங். ஸோ எப்போவுமே நம்ம ஷோவில் வந்து ஒரு குவஸ்டினோடு தான் ஆரம்பிப்போம். ஸோ இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு ஜென்ரலாகவே எடுக்கிறப்போ நம்ம ஜெனரேஷன் எஸ்பெஷலி இந்த டிகேடில் நிறையா அதிகரிச்சுட்டே இருக்குது. அது மேல் இன்ஃபர்டிலிட்டியாக இருக்கட்டும் இல்லை ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டியாக இருக்கட்டும், ஸோ இது ரெண்டுத்துக்குமே காரணங்கள் என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம ஃபீமேல் இன்ஃபர்டிலிருந்து ஆரம்பிச்சிடலாம் மேம். ஓகே. இப்போ வந்து ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னா கருத்தரிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு முடியாமை இயலாமை அந்த மாதிரி தன்மைகள் வந்து இப்போ இருக்க காலகட்டங்களில் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே வருது. இப்போ வந்து ஒரு சமுதாயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து இப்போ கல்யாணம் மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா எடுத்தோன்னே வந்து நம்மளுக்கு க்வெஸ்சன் கேட்குறது என்ன அப்படின்னா உங்களுக்கு குழந்தை இருக்கா, எத்தனை குழந்தைங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஃபுல்லாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அது எல்லாமே வந்து இந்த ஜென்ரேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து கம்மி ஆகிட்டே வருது. ஸோ அந்த காலத்தில் அப்படின்னா ஒரு சர்வசாதாரணமாக வந்து ஒரு பெண் வந்து ஒரு 10 குழந்தைகள் அந்த மாதிரி வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம ஈன்றெடுக்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு அந்த காலத்தில் இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜென்ரேஷன்ஸ் மாற மாற எல்லாமே வந்து அந்த சைல்டு கிவிங் சைல்டோடைய அந்த அதிகம் வந்து இதெல்லாமே வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிருது. ஸோ இப்போ யாரை எங்கே கேட்டுக்கிட்டிங்கனாலும் 2 குழந்தைங்க இருக்காங்க, 3 குழந்தைங்க இருக்காங்க, இல்லாட்டி 1 குழந்தைங்க இருக்காங்க, அப்படி இல்லை அப்படின்னா குழந்தைங்களே இல்லை, இந்த மாதிரி நிலைமை வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய உணவு பழக்கங்கள், ஜங்க் ஃபுட்ஸ் வந்து ஜாஸ்தி எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த ஓவுலேஷன் ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது. அதோடு வந்து நம்மளோட ஹெல்த் ஸ்டைல்ஸும் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து மாறிக்கிட்டே வருது. ஸோ ஹெல்த் வந்து யாருமே வந்து ஹெல்த்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து கவனிக்கிறதே கிடையாது. அதே மாதிரி மொதல் வந்து இந்த ஆயில் பாத் எடுக்கிறதுலாம் வந்து ஒரு பழக்கமாகவே இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுவும் இப்போ வந்து ரொம்ப கம்மியாகிறதுனால இந்த பிஸி லைஃப் ஷெடியூல்ஸில் வந்து அதுவும் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இன்ஃபர்டிலிட்டியோட ரேட் வந்து இப்போ ஜாஸ்தியாக இருக்குது. இன்ஃபர்டிலிட்டி வந்து எதனாலெல்லாம் எந்த காரணங்கள்னாலெல்லாம் ஏற்படும் அப்படின்னா ஒவேரியன் ஃபேக்டர்ஸ்னால, ஓவுலேஷன் தடைப்படுறதுனால, சில பேர்த்துக்கு வந்து இந்த பிசிஓடி கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கிறது, பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிஸார்டர்ஸ் இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்னாலையும் நம்மளுக்கு வந்து ஓவுலேஷன் வந்து தடைப்படும். அதை தொடர்ந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும் போதும் நம்மளுக்கு ஓவுலேஷன் தடைப்படுது. தைராய்டு சில பேர்த்துக்கு இருக்கிறதுனாலையும் நம்மளுக்கு வந்து ஓவுலேஷன் தடைப்படுது. ஸோ அந்த கருமுட்டை வந்து நம்மளுக்கு சரியான அளவில் வந்து முதிர்ச்சியாகி வெளியே வரலை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கன்சீவ் ஆகுறதுல வந்து பெரிய சிரமங்கள் வந்து நம்மளுக்கு ஏற்படுது. ஸோ இது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு. கண்டிப்பாக மேம் சொன்ன மாதிரி ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டியோட ரீசன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. குமார், பெரம்பலூர். உங்களோட கேள்வியை கேளுங்க. ஹலோ ஹலோ, கேக்குது? உங்களோட கேள்வியை கேளுங்க. மேடம், உடம்புல மேடம் கைச்சாலம் வலி இருக்கு மேடம். நரம்பு தலையில அங்கேயும் துடிக்கிற மாதிரி, கைச்சாலம் நரம்பு துடிக்கிற மாதிரி இருக்கு மேடம். நடந்தாவே நடக்க முடியாம தெம்பு இல்லாம இருக்கு, கீழே தள்ளுற மாதிரி இருக்கு மேடம். நடந்தாவே சிரமமா இருக்கு. எங்க இருந்து நீங்க கூப்பிடுறீங்க? பெரம்பலூர் மேடம். பெரம்பலூர், ஓகே. உங்களுக்கு திருச்சி மாவட்டத்தில் வந்து எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. ஸோ நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதனால இந்த நரம்பு தளர்ச்சிகள் எல்லாமே ஏற்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு வந்து மெடிக்கேஷன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். ஸோ நரம்பு தளர்ச்சி வந்து பல காரணங்கள்னால ஏற்படலாம். ஸோ சில விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம நேரில் பார்த்து நம்ம கேட்கும்போது அப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தீர்வு வந்து கொடுக்க முடியும். ஸோ நரம்பு தளர்ச்சி அந்த மாதிரி தொந்தரவுகள், அதே மாதிரி நிறைய வந்து வலி, கை கால் வலி, நரம்பு பாதிக்கப்படுறதுனால கை கால் வலி எல்லாத்தையும் வந்து நம்ம பூர்ணமாக வந்து நம்ம ஒரு 2 மாத காலம் அளவுலேயே வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கண்டிப்பாக எல்லாத்தையும் சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். ஸோ அது வந்து நீங்கள் நேரடியாக வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பூர்ணமாக சரி பண்ணி கொடுத்துடலாம். ஓகே மேம். ஸோ நம்ம ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி பற்றி தான் கண்டினியூவாக பேசிகிட்டு இருந்தோம். சொல்லுங்கள் மேம். இப்போது அதை தொடர்ந்து வந்து ஒவேரியன் ஃபேக்டர்ஸில் வந்து நிறையா காரணங்கள் இருக்குது. ஸோ ஒரு ஓவம் வந்து நம்மளுக்கு சரியான அளவு முதிர்ச்சி அடைஞ்சு வெளியே வரலை அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி வந்து நம்மளுக்கு இருக்க ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து வந்து இப்போது ஓவுலேஷன் ஃபேக்டர்ஸ் அதையும் தாண்டி நம்மளுக்கு வந்து ஒரு கரு வந்து ஸ்டே ஆகுறதுக்கு நம்மளுக்கு யூட்ரஸும் வந்து நம்மளுக்கு ஹெல்த்தாக இருக்கணும். அதே போல் அந்த கருமுட்டை வந்து எந்த பாதை வழியாக கிராஸ் ஆகி வருதோ அந்த பாதை எல்லாமே நம்மளுக்கு வந்து எந்த ஒரு அடைப்பும் இல்லாமல் இருக்கணும்.
ஸோ அந்த ஃபலோப்பியன் டியூப் பிளாக்கு இந்த மாதிரி எந்த ஒரு தொந்தரவுகள் வந்து இல்லாமல் வந்து நம்மளுக்கு நீட்டாக அந்த பசேஜ் வந்து இருந்துச்சு அப்படின்னா தானாக வந்து உங்களுக்கு அந்த கருமுட்டை அது வழியாக ட்ராவல் ஆகி வந்து ஸ்பெர்ம் அதோட பைண்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபெர்டிலைசேஷன் ஆகி அந்த சைகோட் வந்து இம்ப்ளான்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதையும் தாண்டி யூட்ரஸில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, யூட்ரஸில் வந்து அந்த எண்டோமெட்ரியம் வந்து நம்ம கருமுட்டை வந்து வந்து பதிகிறதுக்கு ஒரு பெட் மாதிரி வந்து ஒரு ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த எண்டோமெட்ரியமுடைய வளர்ச்சியும் வந்து நம்மளுக்கு நார்மலாக இல்லை அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து கரு வந்து அங்கே ஸ்டே ஆகாது. அதை தொடர்ந்து வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன பாலிப்ஸோ இல்லை யூட்ரஸில் வந்து ஃபைப்ராய்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு கருத்தரிக்கிறது வந்து டிலே ஆகும். சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பாலிப்ஸு ஃபைப்ராய்ட்ஸ் எது இருந்தாலும் வந்து அவங்களுக்கு கரு வந்து ஸ்டே ஆகி அது வளர ஆரம்பிச்சிடும். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுவும் வந்து டிலே ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதையும் தொடர்ந்து வந்து இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ், இப்போ ஆன்டிமுலேரியன் ஹார்மோன், ப்ரொலாக்டின் இந்த மாதிரி ஹார்மோன், எஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் வந்து உங்களுக்கு கூட குறைய இருக்கும்போதும் உங்களுக்கு வந்து நிறைய மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தொடர்ந்து வந்து வேறு ஏதாவது டிசீஸ் இருந்துச்சு, பெல்விக் இன்ஃபர்மிலேட்டரி டிசீஸ் இந்த மாதிரி தொடர்ந்து பேசலாம் மேம். இன்ஃபர்டிலிட்டி சம்பந்தப்பட்ட டிசீசஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மேம் கோபிநாத் மேம், என்ன எங்க இருந்து பேசுறீங்க? அம்பத்தூர் மேம். உங்க கேள்வி கேளுங்க. வணக்கம், யா சொல்லுங்க. மேம் கோல்டா இருக்கு மேம், அடிக்கடி கோல்ட் வருது. ஆக்சுவலா வந்து நான் நடுவில் வந்து இஎஸ்சில வந்து சதை இருந்து சொல்லிட்டு ப்ராப்ளம் சொல்லிட்டு கிளியர் பண்ணோம் மேம். நாங்க கிளியர் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துதான் இருக்கேன், எடுத்தா கூட அப்போ அந்த கோல்டு வந்துட்டு தான் இருக்கும். என்ன சொல்றது, குளிர் இது குளிர் டைம்ல இருக்குன்னு பார்த்தா வெயில் டைம்லயுமே அந்த கோல்டு அப்படியே இருக்கு மேம். நார்மலா ஓகே. இது எவ்வளவு நாளா உங்களுக்கு இந்த தொந்தரவு இருக்கு? அது நான் ஆபரேஷன் வந்து ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு மேம் வந்துட்டு. அதுக்கப்புறம் டேப்லெட்ஸ் எடுத்தா கொஞ்சம் கம்மியா இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் இது பண்ண டேப்லெட்ஸ் விட்டதுக்கு அப்புறம் திருப்பி வர ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப காலையில எழுந்துக்கும் போது பாத்தீங்கன்னா ரன்னிங் நோஸ் இருக்கும், குளிக்கும் போது பாத்தீங்கன்னா தும்மல் வரும், சில டைம்ல ரொம்ப அதிகமா அப்படியே கோல்டு இருந்துட்டே இருக்கு மேம். சரி வெயில் காலம் வந்தா நமக்கு அந்த நார்மல் மாறிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்பயுமே அந்த கோல்டு இருக்கு மேம். அந்த மாதிரி இருக்கு. ஓகே, மூக்கு அடைப்பு இருக்கா, நாசல் பிளாக் இருக்கா, நைட் வந்து அடைப்பு அந்த மாதிரி எல்லாம் இருக்கா? வருது நைட் வந்து இருக்கு மேம். சில டைம்ல ஒரு 10 நாள் முன்னாடி மேம் கோல்ட் ஆயிட்டு ஒரு மாதிரி சளி அதிகமாயிட்டு நெஞ்சு நம்ம மூச்சு விடுறோம்ல மேம், நம்ம மூக்கு லாக் ஆயிட்டு நம்ம மூச்சு வாய் விடுமோ ஒரு மாதிரி மூச்சு வாங்க வந்துருக்கோம் மேம். அந்த மாதிரி. சரி ஓகே ஓகே ஓகே. நீங்க எங்க இருந்து கால் பண்றீங்க? சென்னையா? ஓகே, சென்னையில் வந்து எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை வந்து கோடம்பாக்கத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து ஒரு 2 மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட் மட்டும் எடுத்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். ஸோ ஏற்கனவே வந்து நீங்கள் சர்ஜரி எல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்க. ஸோ சர்ஜரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ள அந்த ஸ்கார் ஃபார்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த சளி வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கொஞ்சம் மெடிசன்ஸ் கொடுத்து தான் நம்ம வெளியே எடுக்க முடியும். உங்களுக்கு வந்து வெயில் காலத்துலேயும் வந்து அந்த சளி வந்து தொடர்ந்து வந்துட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைவாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து அந்த எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் உள்ளே இருந்தாலும், அந்த ரைனோ வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலும் அதை வந்து உங்களுக்கு அழிக்கக்கூடிய தன்மை வந்து உங்களோட உடம்புக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம மருந்துகள் வந்து உள்ளே எடுத்து தான் நம்ம அந்த சளியை வந்து நம்ம வெளிக்கொண்டு வர முடியும். மேலும் அந்த சளி வந்து உள்ளே உற்பத்தி ஆகாத அளவுக்கு வந்து நம்ம உள்ளுறுப்புகளை வந்து வலிமைப்படுத்தி கொண்டு வரணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் வந்து நீங்கள் மெடிசன்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி வரும். இப்போ வந்து உங்களுக்கு அந்த ரன்னிங் ரோஸ், அந்த ரன்னிங் நோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இமீடியட்டாக உங்களுக்கு ஸ்டாப் ஆகுறதுக்காக ஒரு சின்ன ரெமெடி மட்டும் சொல்கிறேன். அது மட்டும் நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அந்த இமீடியட்டாக வந்து அந்த ரன்னிங் நோஸ் வந்து ஸ்டாப் ஆகும். அதே மாதிரி அந்த ரன்னிங் நோஸ் இருக்கப்போ கண்டிப்பாக வந்து ஒரு மூக்கில் நம நமன்னு ஒரு அரிப்புகள் ஏற்படும், அந்த மாதிரி எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு அந்த மூக்கடைப்பு அதெல்லாம் கிளியர் ஆகி அந்த ஏர் ஃப்ளோ வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கும். ஸோ எண்ணி வந்து ஒரு 30 மிளகு வந்து எடுத்துக்கோங்க. கரெக்டாக எண்ணி 30 மிளகு எடுத்து அதை நல்லா தட்டி போட்டு அது வந்து நல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 2 டம்ளர் இல்லாட்டி 3 டம்ளர் தண்ணி நல்லா ஊற்றிக்கோங்க. அந்த தட்டி போட்ட மிளகு அதில் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், இன்னொரு 1/2 ஸ்பூன் அளவு சீரகத்தூள், இதை 3ஐயும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு அந்த தண்ணி 3 டம்ளர் தண்ணி ஊற்றினது நல்லா 1 டம்ளர் தண்ணியாக வத்தினதுக்கப்புறம் நல்ல சுத்தமான மலைத்தேன் வந்து கொஞ்சம் அந்த காரம் தெரியாத அளவுக்கு அதில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு 3 டேஸ் மட்டும் கண்டினியூஸாக குடிச்சிட்டு வாங்க. 3 நாள் மட்டும் குடிச்சிங்க அப்படின்னாவே போதும். 1 நாள் குடிச்சிங்க அப்படின்னாவே அந்த ரன்னிங் நோஸ் வந்து உங்களுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். இது வந்து 2 வேளை குடிங்க, காலையில் ஒருக்க ஈவினிங் ஒருக்க.
சாப்பிட்டதுக்கு அப்புறம் இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்பனாலும் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரன்னிங் நோஸ், அந்த நேசல் பிளாக் எல்லாமே இமீடியட்டாக உங்களுக்கு கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ தொடர்ச்சியாக இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் அடுத்தடுத்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், கிளைமேட் சேஞ்ச் ஆக வரவிடாமல் பண்ணுறதுக்கு தொடர்ச்சியாக எங்களுடைய மருத்துவமனை வந்து மருந்துக்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பூர்ணமாக இந்த வியாதியை வந்து நம்ம குணப்படுத்தி கொண்டு வரலாம். காலர் லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், என் பேர் பாலு, நான் காரைக்குடி. உங்க கேள்வியை கேளுங்க. எங்க அம்மாக்கு வந்து வயசு 81 வயசு. எங்க அம்மாக்கு அது, எங்க அம்மாவுக்கு ஓகே. தொண்டையில வந்து அவங்க சாப்பிட்டா எது விழுந்த முடியலன்னு சொன்னாங்க. அது தொண்டை சீர் டாக்டர் காமிச்சேன், காமிச்சு ஒண்ணு பேசுற ஒண்ணு பொண்ணுல ஒண்ணு இல்லையுன்னு சொல்லிட்டு மருந்து எழுதி கொடுத்தாங்க. சரி, அதெல்லாம் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வந்து அந்த தொண்டையில எது சாப்பிட்டாலும் எரிச்சல் ஆகுமா? அவங்களுக்கு எரிச்சல் இருக்கு. சரி, ஓகே ஓகே. பசி அவங்களுக்கு நல்லா இருக்கா? இல்லம்மா, பசி நல்லா இருக்கா? நல்ல பசி வருது, பசியில நல்ல பசி இருக்கு, பசி நல்லா இருக்கு. சாப்பிட்டாங்கன்னா தொண்டை எரியுது அவங்களுக்கு, தொண்டை எரிச்சல் இருக்கு. சரி ஓகே. இன்னும் முழுங்க முடியலன்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ என்ன அப்படின்னா இவங்களுக்கு ஏன் தொண்டை எரிச்சல் அதெல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே வந்து அந்த செரிமான உறுப்புகள் இருக்கு இல்லையா, வயிறு, அந்த இறைப்பை, அது எல்லாமே வந்து புண்ணாயிருக்கும். கொஞ்சம் அந்த ஆசிட் செக்ரீஷன்ஸ் எல்லாமே ஜாஸ்தியாகி பசி உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஆசிட் செக்ரீஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ஆசிட் செக்ரீஷன் என்ன ஆகும் அப்படின்னா தொண்டையில் அவங்க சரியாக சாப்பிட முடியல அப்படின்னா அவங்க கொஞ்சம் சாப்பிடாமல் இருப்பாங்க. ஸோ அந்த எம்டி ஸ்டோமக்கில் அந்த ஆசிட் செக்ரீஷன்ஸ் வந்து படியும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா லைட்டாக எரோஷன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். எரோஷன்ஸ் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா உள்ள புண் ஆக ஆரம்பிக்கும், அந்த புண் வந்து எரிச்சல் படும். இப்போ வந்து திரும்ப வந்து ஆசிட் செக்ரீஷன்ஸ் வந்து தொடர்ந்து நம்மளுக்கு வந்துட்டே இருந்துச்சு, அது மேலே பட்டுட்டே இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு எரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த எரிச்சல் வந்து வருது. ஸோ இதை நார்மலாக வந்து நம்ம வீட்லேயே வந்து நான் சொல்லக்கூடிய மூலிகைகள் மட்டும் நீங்கள் செஞ்சு எடுத்து வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னாவே இதை வந்து சரி பண்ணிடலாம். அந்த எரிச்சல் வந்து அடங்கிருச்சு அப்படின்னா அவங்க வந்து ஈஸியாக வந்து அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ உங்களுக்கு கரிசலாங்கண்ணி கீரை கிடைச்சாலும் எடுத்துக்கோங்க, மணத்தக்காளி கீரை கிடைச்சாலும் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே வந்து எடுத்துகிட்டு தனித்தனியாக இடித்து சாறு மாதிரி பிழிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த சாறு வந்து ஒரு 30 மில்லி அளவு, அது மட்டும் தொடர்ச்சியாக வந்து காலையில் வந்து வெறு வயிற்றில் குடிச்சிட்டு வாங்க. மணத்தக்காளி கீரையோட சாறு 30 மில்லி, அதே மாதிரி கரிசலாங்கண்ணி கீரையோட சாறும் 30 மில்லி, ரெண்டுமே தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வயிற்று எரிச்சல், அந்த புண் எல்லாமே வந்து உங்களுக்கு 3-4 நாளில் கிளியர் ஆயிரும். கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து நல்லாவே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. மேம், இன்னொரு கேள்வியும் இருக்குது. ஸோ இன்ஃபர்டிலிட்டி இதை பற்றி பேசிகிட்ருக்கோம், அடுத்து வந்து ஓவிலேஷன் அப்படின்னு எடுக்கிறப்பவே இந்த ஃபாலிக்யூலர் ஸ்டடி மூலியமாக தான் தெரிய வருது ஓவிலேஷன் நடக்குதா இல்லையா அப்படின்னு. பட் இந்த ஸ்டடி எல்லாத்துக்குமே வந்து அந்த டைம் இருக்குமா அப்படின்னும் சொல்ல முடியாது. ஸோ இந்த ஸ்டடியும் இல்லாமல் ஏதாவது தெரிஞ்சுக்கிறதுக்கான வழி இருக்கா? ஓகே, இப்போ ஓவுலேஷன் நம்மளுக்கு வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து நம்ம நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக அந்த 12th to 14th day, 15th day வரைக்கும் வந்து நார்மலாகவே வந்து ஓவுலேஷன் நடக்கிற டைம் டியூரேஷன். ஸோ அந்த டைம் கால்குலேஷனும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம், அதான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸு, அதான் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு ஓவுலேஷன் வந்து நம்மளுக்கு நடக்க போகுது அப்படின்னா எந்த சைட்லேருந்து நம்மளுக்கு ஓவுலேஷன் ஓவம் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு லைட்டாக வந்து ஒரு பெயின் மாதிரி இருக்கும். அந்த பெயின் வந்து சில பேர்த்துக்கு தெரியும், சில பேர்த்துக்கு வந்து தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ அது வந்து செகண்ட் ஓவுலேஷன் ப்ராசஸ் பற்றி கண்டினியூ பண்ணி பேசலாம். காலர் லைனில் இருக்காங்க, வணக்கம், உங்கள் பேர். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. ராமசாமி மேடம். ராமசாமி, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? பெரம்பலூர் மாவட்டம். உங்க வயசு என்னாச்சு? பெரம்பலூர் 40. பேசுங்க, கேக்குது. ஐயா வணக்கம். வயசு 48 மேடம். உங்க கேள்வியை கேளுங்க, டாக்டர் இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. இந்த கால் ஆணி பட்டது வந்து இந்த ரவுண்ட் ரவுண்டா இருக்கு மேடம், இது நடக்கும்போது வலி இருக்கு மேடம். அது என்ன பண்றதுன்னு ரொம்ப சிரமமா இருக்கு மேடம். என்னாச்சு? கால் ஆணி மாதிரி இருக்கா இல்ல வேற எதுவும் புண்கள் இருக்கா? புண் இல்ல மேடம். இந்த நடக்கும்போது ஆணி அதே தேய்மானம் மாரி அந்த ரவுண்ட் ரவுண்டா இருந்து ஆணி பட்டு மாரி இருக்கு. ஓகே, நீங்க ஒரு முறை பெரம்பலூர்ல தானே இருக்கீங்க? திருச்சியிலயும் சேலம்ல வந்து எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருக்கு.
நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் அந்த புண் வந்து எதனால் வந்திருக்கு. அதே மாதிரி அந்த புண் வந்து ஒரு சில பேர்த்துக்கெலாம் வந்து சொல்லுவாங்க கால் ஆணின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஆணி குத்தி அந்த மாதிரி ஏற்பட்டிருக்கா, இல்லை கல் குத்தி ஏற்பட்டிருக்கா, இல்லை அது கால் ஆணி தானா, கார்ன் ஃபூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து வலி ஏற்படும். அது நேரில் வந்து அது என்ன அப்படின்னு பார்த்துட்டு கரெக்டான டயக்னோசிஸ் பார்த்துட்டு உங்களுக்கு உரிய ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை சரி பண்ணி வந்துடலாம். ஸோ கால் ஆணி வந்து ஒரு பிரச்சனை கிடையாது, அது ஈஸியாக வந்து நம்ம சரி பண்ணிடலாம். நம்மளுக்கு ஒரு ஹார்ட் சர்ஃபேஸில் நடக்கும்போதோ, இல்லை ஸ்லிப்பர்ஸ் வந்து நம்ம ரொம்ப ஹார்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனாலையும், இல்லை தொடர்ச்சியாக வந்து நம்ம ஏதாவது வந்து பக்கத்தில் ஏதாவது புண் ஏற்பட்டு நம்ம வந்து நம்மளுடைய கெயிட் வந்து மாற்றுறதுனாலையும் நம்மளுக்கு வந்து அந்த சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஹார்டனாகி நம்மளுக்கு வந்து ஆணி மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே வந்து ரொம்ப டீப்பாக வந்து நம்மளுக்கு பெனிட்ரேட் ஆகி பாதிக்கப்பட்டிருக்கும். அது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் வளர்ந்து வளர்ந்து வெளியே வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை கட் பண்ணி விடுவாங்க, இல்லாட்டி கிள்ளி கிள்ளி விடுவாங்க. அது உள்ளேருந்து ஒரு பெனிட்ரேட் ஆகி உள்ளேருந்து அப்படியே வளர்ந்துட்டே வந்துட்டுருக்கும். ஸோ அந்த இதை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம மெடிசன்ஸ் வந்து நாங்கள் எக்ஸ்டர்னலாக கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஆணி வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிள் ஆகும், ரொம்ப இலகல் தன்மையில் ஆகும். அப்புறம் இலகல் தன்மை ஆனதுக்கப்புறம் அந்த ஆணி வந்து அப்படியே வேரோட பிச்சுட்டு அப்படியே வெளியே வந்துடும். ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்போதைக்கு வந்து நீங்கள் எக்ஸ்டர்னலாக வந்து மஞ்சள், பெருங்காயம், வேப்பிலை, மல்லிகை இலை, அரளி இலை இது எல்லாத்தையும் வந்து அரைச்சி அந்த ஆணி மேலே வந்து நல்லா பத்து போட்டு அதை மட்டும் நல்லா நைட் தூங்க போகிறப்ப வந்து கட்டி வைங்க. கொஞ்சம் லெமன் சாறு விட்டு அரைங்க. கண்டிப்பாக அந்த ஆணி வந்து நல்லா ஒரு ஒன் வீக்லேயே வந்து நல்லா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக குணமடைய ஆரம்பிக்கும். தொடர்ந்து காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், உங்கள் பேர்? வணக்கம், லைனில் தான் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம். உங்க பேர் சொல்லுங்கம்மா, லைன்ல தான் இருக்கீங்க. நான் மகேஸ்வரி பேசுறேன், சென்னையில இருந்து. உங்க கேள்வியை கேளுங்கம்மா. அம்மா வணக்கம். அடிக்கடி வந்து எனக்கு இந்த மகேஸ்வரி மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. இல்ல எனக்கு வந்து அடிக்கடி வந்து கையில இருந்து இந்த ஷோல்டர் வரைக்கும் அடிக்கடி ஒரு பெயின் வந்துருது, அது நரம்பு இழுக்கிற மாதிரி இருக்கு, அடிக்கடி சுளுக்கு புடிச்சுக்குது. கழுத்து வலிகள் ஏற்படுது அப்படின்னா பின்னாடி கழுத்து எலும்பில் வந்து அந்த சர்விக்கல் வெர்டிப்ரான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த எலும்புகள் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும்போது தான் உங்களுக்கு கை வரைக்கும் வலி வந்து நரம்பு இழுக்கிற மாதிரி வலி வந்து ஏற்படும். என்ன அப்படின்னா அந்த வெர்டிப்ரா வந்து டிஸ்க் கம்ப்ரெஷன்னாலேயோ, இல்லை டிஸ்க் வந்து வெளியே பல்ஜாகி வந்திருக்கனாலேயோ, இல்லை ஏதாவது ஒரு வெர்டிப்ரால வந்து கிராக் ஆகி உள்ளே உள்ள அந்த இன்டர்வெர்டிப்ரல் டிஸ்க் எல்லாமே வந்து உங்களுக்கு ஹெர்னியேட் ஆகி வெளியே தள்ளி வந்து பிதுங்கி வந்திருந்தாலோ உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பின்னாடி அந்த நரம்பு கழுத்துக்கு பாஸ் ஆகக்கூடிய, கைக்கு பாஸ் ஆகக்கூடிய நரம்பு வந்து அழுத்தம் கொடுக்க ஆரம்பிக்கும். அப்படி அழுத்தம் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து வலி வந்து ஷோல்டர் வரைக்கும் வந்து வலி வந்து பரவ ஆரம்பிக்கும். ஷோல்டரையும் தாண்டி உங்களுக்கு கை விரல் நுனி வரைக்கும் உங்களுக்கு வலி வந்து பரவ ஆரம்பிக்கும். ஸோ இப்போ எங்களுடைய மருத்துவமனையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்காகவே வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம். அந்த ட்ரீட்மெண்ட்டோடு சேர்த்து கொஞ்சம் ஆயில் மசாஜ், இலக்கலி ட்ரீட்மெண்ட் அது மாதிரிலாம் பண்ணும்போது அந்த டிஸ்க் ப்ரொட்ரூஷன்ஸு, அந்த அழுத்தம், அந்த நரம்பை வந்து பிடிச்சி இழுத்துட்ருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து விட ஆரம்பிச்சிடும். ட்ரீட்மெண்ட்டோடு சேர்த்து நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகளையும் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒன் மந்தில் வந்து இந்த வலியை வந்து சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து வாயுவும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப லாக் ஆகிருக்கனால தான் உங்களுக்கு வலி வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த வலி வந்து இமீடியட்டாக உங்களுக்கு ஸ்டாப் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வெள்ளை பூண்டு எடுத்துக்கோங்க, ஒரு பத்து பல் வெள்ளை பூண்டு எடுத்துக்கோங்க. அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நெய் எடுத்துக்கோங்க, நல்லா பசு நெய், சுத்தமான பசு நெய் எடுத்துக்கிட்டு அந்த நெய்யில் வந்து அந்த வெள்ளை பூண்டை வந்து நல்லா வதக்குங்க, நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த நெய்யையும் அந்த வெள்ளை பூண்டையும் சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து அதை மட்டும் வந்து தேன் கலந்து கொஞ்சம் சாப்பிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பெயின் வந்து உங்களுக்கு ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸில் அந்த பெயின் வந்து நல்லா உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். சைட் பை சைடு வந்து நாங்கள் கொடுக்குற மெடிசன்ஸையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து பூரணமாக இது வந்து குணப்படுத்த முடியும். ஸோ இது அப்படியே விட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கம்ப்ரெஷன்ஸ் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிது அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் வந்து கை நடுக்கத்தில் கொண்டு போய் விட ஆரம்பிச்சிடும்.
ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து நீங்கள் சரி பண்ணிக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நம்ம ஓவலேஷன் ப்ராசஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் மேம், இந்த மாதிரி ஸ்டடி இல்லாமல் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு, அதே கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இப்போது அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி 12th ஃபோர்டீன்த் டே 15th டே வரைக்கும் வந்து நம்மளுக்கு அந்த ஓவலேஷன் அந்த ஓவம் வந்து ரிலீஸ் ஆகி வரக்கூடிய டைம். ஸோ அந்த டைமும் நம்ம வச்சுக்கலாம். அது அடுத்தபடியாக வந்து என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து லைட்டாக வந்து இப்போ 1 month வந்து ஒரு ரைட் ஓவம்லேருந்து ஓவம் ரிலீஸ் ஆகி வருது, அடுத்த மந்த் வந்து லெஃப்ட்லேருந்து ரிலீஸ் ஆகி வருது அப்படின்னா, நம்மளுக்கு எந்த சைட்லேருந்து ரிலீஸ் ஆகி வருதோ அந்த சைடு வந்து நம்மளுக்கு மைல்டாக வந்து பெயின் இருக்கும். ஒரு சில பேத்துக்கு பெயின் இல்லாமலும் இருக்கும். ஒரு சில பேத்துக்கு என்ன பார்த்து மார்னிங் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு மாதிரி நாசியாக இருக்கும், தலை சுற்றுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், கொஞ்சம் அது டேவே வந்து அவங்களுக்கு டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் வந்து நம்ம அதையும் வச்சு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், நம்மளுக்கு ஓவலேஷன் வந்து நம்மளுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு ஹீட் கோல்டு பாடியில் வந்து நார்மலாக வந்து நம்மளோட டெம்பரேச்சர் வந்து ஒரு ஆல்ட்ரேஷன் நடக்கும் அந்த டயத்தில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் வந்து மெயினாக வந்து நம்ம எதை வச்சு நம்ம கண்டிப்பாக நம்மளுக்கு ஓவலேஷன் வந்து நம்மளுக்கு இருக்க போகுது அப்படின்னா, தொடர்ச்சியாக அந்த 3 days வந்து நம்மளுக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து சர்விக்கல் மியூக்கஸ் வந்து ஜாஸ்தியான அளவில் இருக்கும். அதே அளவில் வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். ஓவலேஷன் ஆஃப்டர் ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம பாடியில் வந்து ஹீட் வந்து நம்மளுக்கு ஆல்டர் ஆகிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த டிஸ்சார்ஜ் வந்து கர்டி ஒயிட்டாக வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து நல்ல பீக் டைமில் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு மெச்சூர்டு ஓவம் இருக்குது அப்படின்னா, அது வந்து நம்மளுக்கு டிட்டர்மைன் பண்ணுறது நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டிக்கியான அந்த சர்விக்கல் மியூக்கஸ் சர்விக்கல் மியூக்கஸ் வந்து ஸ்டிக்கியாக இருக்கும் அப்படின்னா, நல்லா வலுவலுன்னு பிசு பிசுன்ற தன்மையில் வந்து இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு ஓவம் வந்து நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்றத வந்து நம்ம அதை வச்சே நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இதுக்காக வந்து நம்ம ஃபாலிகுலர் ஸ்டடி அது மாதிரிலாம் எடுத்து தான் நம்மளுக்கு வந்து ஓவலேஷன் நடக்குது அப்படின்ற மாதிரியும் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க தேவையில்லை. அதே மாதிரி நம்மளுக்கு யூரினில் வந்து டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாலும், நல்லெண்ணெய் வச்சு டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாலும், அதில் வந்து முத்து மாதிரி நிற்கிறது இந்த மாதிரி ஃபார்மேஷன்ஸை வச்சு நம்ம பார்க்கும்போதும் நம்மளுக்கு வந்து ஓவலேஷன் நடந்துருச்சு அப்படின்றத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். தொடர்ந்து பேசலாம் மேம், காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், அவங்க பேர் சொல்லுங்கள், கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. ஹலோ, நான் அபிராமி பேசுகிறேன் மேம், கோயம்புத்தூர்லேருந்து. வணக்கம்மா. ஹலோ. வணக்கம், சொல்லுங்க. நான் கோயம்புத்தூர்ல இருந்து அபிராமி பேசுறேங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. இப்போ வந்து ஸ்பெஷலி பீரியட் ப்ராப்ளம் இருக்கு, 1 day தான் இருக்கு இப்போ, அதனால ஏதாவது ப்ராப்ளம். அதனால எத்தனை வயசு ஆகுது உங்களுக்கு? எனக்கு 27 ஆகுது. 1 year ஆச்சு வெட்டிங் ஆகி, 1 year ஆச்சு வெட்டிங்க்கு முன்னாடி 2 days இருந்தது. நார்மலாவே வந்து உங்களுக்கு ஏஜ் அட்டன் பண்ணதுல இருந்து ஒரு நாள் தான் இருக்கா, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. 2 days 3 days இருக்கும். ஓகே, இப்போ 1 day ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து அனிமிக்காக கூட இருக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து எண்டோமெட்ரியமுடைய வளர்ச்சி வந்து அதை பொறுத்த அளவுக்கு வந்து தான் உங்களுக்கு வந்து பீரியட்ஸினுடைய அளவும் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ அந்த எண்டோமெட்ரியமும் வந்து உங்களுக்கு அதனுடைய அளவு வந்து உங்களுக்கு அதனுடைய வளர்ச்சி வந்து கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு நாள் மட்டும்தான் உங்களுக்கு பீரியட்ஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ நார்மலாகவே வந்து 2 days to 3 days வந்து நார்மலாகவே இந்த பீரியட்ஸ் ஃப்ளோ இருந்துச்சு அப்படின்னா தான் கர்ப்பப்பை வந்து நல்லா க்ளீன் ஆகும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகுறது, கரு வந்து தங்குறது எல்லாமே வந்து உங்களுக்கு நார்மலாக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ 2 days தான் பீரியட்ஸ் வருது, இல்லை 1 day தான் பீரியட்ஸ் வருது அதோட ஸ்டாப் ஆயிடுது அப்படின்னா, கொஞ்சம் நீங்கள் வந்து ஹெல்த்தியான டயட்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கேரட் ஜூஸும் பீட்ரூட் ஜூஸும் வந்து டெய்லி எடுத்துகிட்டே வாங்க. அத்திப்பழம் ஜூஸ் வந்து பால் சேர்க்காமல் சீனி சேர்க்காமல் வெறும் அந்த பழமாக எடுத்து அந்த ஃபிக்ஸ் மட்டும் எடுத்து நல்லா அதை வந்து ஜூஸ் மாதிரி பண்ணி அதுவும் ஒரு டம்ளர் அளவு டெய்லி குடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த எண்டோமெட்ரியமுடைய வளர்ச்சி வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னாவே பீரியட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து 3 days கிட்ட வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எதுவும் இருந்தாலும் வந்து நம்மளுக்கு அந்த எண்டோமெட்ரியம் வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நிறைய தடைகள் வந்து நம்மளுக்கு ஏற்படும். ஸோ இப்போ விஷ்ணு கரந்த இலை அது வந்து உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா, அது சும்மா ஒரு 10 gram அளவு அந்த செடி மட்டும் எடுத்து லைட்டாக 1-2 இடித்து போட்டு அதோட வந்து தண்ணி நல்லா ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து நல்லா ஒரு 2 tumbler தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு ஒரு 1/2 tumbler வத்தடிச்சு அந்த தண்ணி மட்டும் ஒருக்க காலையில் ஒருக்க நைட்டு ஒருக்க எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிட்டே வாங்க.
அந்த எண்டோமெட்ரியம் டிஸார்டர்ஸ் எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரியாயிரும், பீரியட்ஸும் உங்களுக்கு வந்து நார்மலாக வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சைட் பை சைட் ஹீமோக்ளோபின் வந்து நல்லா கூட்டுறதுக்கான உணவு முறைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும்மா. தொடர்ந்து பேசலாம் மேம், இன்னொரு கார்னர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர்? ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் ரேவதி மேடம். எங்கிருந்து கால் பண்ணுறீங்க ரேவதி? சென்னையில இருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே, டாக்டர் லைனில் இருக்காங்க, உங்கள் கேள்வியை கேளுங்க. அம்மா வணக்கம் மேம். மேம் எனக்கு கையில கொழுப்பு கட்டி இருக்கு. ஓகே மேம். ஒன்னு இருந்தது இப்ப அது வளர்ந்துருச்சு, இப்ப இன்னொரு கையிலும் வருது. எப்படி கியூர் பண்றதுன்னு? கொழுப்பு கட்டி வந்து சாதாரணமாவே நம்ம மசாஜ் ஒத்தனம் கொடுத்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக அது வந்து கரைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு கொழுப்பு வந்து, கொழுப்பு கட்டிகள்லாம் ஏன் வருது அப்படின்னா நம்மளோட மெட்டபாலிசம், ஃபேட் மெட்டபாலிசம் வந்து சரியாக இல்லை, நம்மளோட வளசிதை மாற்றங்கள் வந்து சரியாக இல்லை, நம்மளோட லிவரில் வந்து எனர்ஜி லெவல் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் நம்மளுக்கு வந்து கொழுப்பு கட்டிகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த கொழுப்புகள் வந்து எப்படி நம்ம ஒரு கொழுப்பு, ஆட்டு கொழுப்போ இல்லை ஏதோ ஒரு கொழுப்பை வந்து எடுத்து நம்ம சட்டியில் போட்டு நம்ம ஹீட் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா அது இலகி நெய்யாக வந்து மாற ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட உடம்புல இருக்க கொழுப்புகளும் வந்து நம்ம கொஞ்சம் நம்ம ஹீட் தெரப்பி, அந்த மாதிரி மசாஜ், அது மாதிரி பொடிக்கிளி, அது மாதிரி நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக அதுக்கு வந்து கொழுப்பு கட்டிகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். மேற்கொண்டு வந்து நம்ம உடம்புல வந்து நம்ம ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளோட மெக்கானிசம், நம்மளுடைய மெட்டபாலிசம் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து நம்ம ஜாஸ்தி பண்ணும்போது கண்டிப்பாக அந்த கொழுப்பு கட்டிகள் எல்லாமே வந்து நார்மலாகவே நம்ம உடம்புல வந்து கரைய ஆரம்பிக்கும். கொஞ்சம் லிவர் ஃபங்க்ஷனை வந்து நம்ம தூண்டி விடுற மாதிரி உள்ளுக்குள்ள மருந்துகள் வந்து எடுக்கும்போதே கண்டிப்பாக அந்த கொழுப்பு கட்டிகள் எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் வந்து கரிசலாங்கண்ணி, கீழாநெல்லி, இது இந்த மாதிரியான மூலிகைகள் வந்து வாரத்துக்கு ஒரு முறை இல்லாட்டி ரெண்டு முறை வந்து எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கொழுப்பு கட்டிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு கரைஞ்சி வர ஆரம்பிக்கும். கூடவே சேர்த்து நாங்கள் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கொழுப்பு கட்டிகளை வந்து கரைச்சி கொண்டு வந்துடலாம். ஸோ சென்னையில் வந்து எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது, அங்கே வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கொழுப்பு கட்டிகள் எல்லாத்தையும் வந்து பூர்ணமாக சரி பண்ணி குறைச்சி கொடுத்துடலாம். 2-3 மந்த்ஸ்லேயே வந்து உங்களுக்கு அந்த கட்டியினுடைய அளவு வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது அப்படியே விட்டிங்க அப்படின்னா, அந்த கொழுப்பு கட்டிகள் வந்து ஃபேட் மெட்டபாலிசம் சரியாக நடக்கலை அப்படின்னா தொடர்ச்சியாக வந்து அந்த கட்டிகள் வந்து அதிக அளவில் தான் வரதுக்கு சான்ஸ் இருக்கே தவிர கண்டிப்பாக அது குறையிறதுக்கு வந்து ஒரு சான்ஸும் கிடையாது. ஸோ அதை இனிஷியல்லே வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா தான் அந்த கட்டிகள் வந்து பரவாமல் இருக்கிறதையும் நம்ம வந்து தடுக்க முடியும். இன்னொரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ, நல்லா கேக்குதுங்க, உங்க பேர் சொல்லுங்க. நான் மதுரை மாவட்டம் மேடம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. மாவட்டத்துல இருந்து உசிலம்பட்டி ஏரியால பக்கத்துல கிராம வெள்ளமபட்டி கிராமத்துல இருந்து பேசுறேன். சரி, என் பேர் சாவித்ரி மேடம். உங்க கேள்வியை கேளுங்க டாக்டர். பேசுறேன் சாவித்ரி. வணக்கம் சாவித்ரிமா, சொல்லுங்க. பால் எந்திரிச்சதே மேடம், இந்த ஒரு இடது பக்கம் மூக்குல மட்டும் ஒரு மாதிரி உமிழ் முழுங்க முடியாம அறுவறுப்பாவே இருந்து மூச்சு விடுறதுக்கு சிரமமா இருக்கா? இருந்துட்டே இருக்கு. இருக்காது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எது எடுத்துக்கிட்டாலும் ஒரு கூலாக வந்து நம்ம ஏதாவது தண்ணி வந்து நம்ம சில்லுன்னு குடிக்கிறோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு எந்த தொந்தரவும் வந்து நம்மளுக்கு வரக்கூடாது அப்படின்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கூட்டி வச்சுக்கணும். அதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா டெய்லி வந்து சுடுதண்ணியில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு
படுக்க போகிறதுக்கு முன்னாடி வந்து மஞ்சத்தூள் மிளகுத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு, ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட்டில் ஒரு டேபிள் ஸ்பூனில் கால் ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துகிட்டு நல்லா தேன் கலந்து சுடுதண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி டெய்லி வந்து ஒரு தொடர்ச்சியாக வந்து ஒரு 30 days மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாவே நம்மளுக்கு நல்ல இம்யூனிட்டி பவர் எல்லாமே நம்மளுக்கு நல்ல கூட வரும். ஸோ அதே வந்து நம்மளுக்கு அந்த மூக்கு அடைச்சிருக்கிறது, மூக்கில் வந்து அரிப்பு இருக்கிறது, தண்ணி மூக்கிலேருந்து தண்ணி கொட்டுறது எல்லாமே வந்து நம்மளுக்கு இதிலே வந்து நம்மளுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். மேலும் வந்து ஆடாதொடை இலை இந்த மாதிரி தூதுவளை இலை அதுக்கப்புறம் நெரிஞ்சில் நொச்சி இந்த மாதிரி இலைகள் எல்லாமே கிடச்சிது அப்படின்னா ஒரு ரெண்டு இலை இல்லாட்டி 3 இலை எடுத்து போட்டு டெய்லி வந்து கஷாயம் மாதிரி நல்லா அதை காய்ச்சி அதை குடிச்சிட்டு வரும்போதும் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இருக்காது. ஒரு 30 ml அளவு வந்து டெய்லி வந்து மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாவே போதுமானது. ஸோ ஒன்ஸ் அந்த சளி எல்லாமே கிளியர் அவுட் ஆகி வெளியே வந்துருச்சு, லங் ஃபீட் வந்து நல்ல அந்த லங் கெப்பாசிட்டி எல்லாமே வந்து நல்லா டெவலப் ஆகிடுச்சு, உள்ளே வந்து சளி வந்து கோர்த்து கொள்ளாமல் இருந்துச்சு அப்படின்னாவே இந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆக ஆரம்பிச்சிருமா. தொடர்ந்து பேசலாம், இன்னொரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். அருமா புதுக்கோட்டையிலிருந்து பேசுறேன். ஹலோ. வணக்கம்மா சொல்லுங்க. என்னோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 28. எனக்கு 33 kg தான் இருக்கேன் வெயிட். ரொம்ப வெயிட் கம்மியா இருக்கு, இன்க்ரீஸ் பண்றது எப்படி? ஓகே, வெயிட் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்க? ஆமா, என் சைல்ட்ஹுட்ல இருந்தே இதே வெயிட்ல தான் இருக்கேன். சளி அடிக்கடி பிடிக்குமாம்மா? இல்ல, சளி எதுவும் பிடிக்காது. சளி பிடிக்காது, ஓகே. பசிலாம் எப்படி இருக்கு? பசி எப்படி இருக்கு? ஜாஸ்தியான லெவல்ல இருக்கா? இல்ல, நார்மலா தான் இருக்கும். பசி அவ்வளவா இருக்காது. பசி அவ்வளவா இருக்காது, ஓகே. உங்களோட ஹைட் எவ்வளவு இருக்கு? ஹைட் 5 feet. 5 feet. ஓகே. டெய்லி வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட உணவு முறைகளில் வந்து நெய் எடுத்துக்கோங்க. நெய் வந்து ஒரு ஸ்பூன் அளவு, 2 ஸ்பூன் அளவு வந்து கஞ்சியிலையோ இல்லை எதுலையாவது வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது, இப்போ சாதம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் நெய் வந்து நல்லா உருக்கி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. டெய்லி கொஞ்சம் நெய் வந்து நீங்கள் சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னாவே கொஞ்சம் உங்களுக்கு நல்ல அளவில் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு உறுப்புகள் எல்லாத்தையும் வந்து நல்ல அளவில் வந்து ஃபங்க்ஷன் பண்ணி கொடுக்கும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சரிவர வந்து உங்களுக்கு நார்மலாக ப்ரோட்டீன் அப்சர்ப்ஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு மசில் டெவலப்மெண்ட் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ பயர் வகைகள் அதெல்லாம் வந்து ஜாஸ்தி எடுத்துக்கோங்க, பருப்பு வகைகள் எல்லாமே எடுத்துக்கோங்க, கொஞ்சம் நான் வெஜிடேரியன்ஸ் ஐட்டமும் வந்து நல்லா எடுத்துக்கலாம், வெள்ளாட்டுக்கறி அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ப்ரோட்டீன் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட உணவு முறைகளில் வந்து ஜாஸ்தி சேர்க்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மசில் ஃபைபர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பில்டப் ஆக ஆரம்பிக்கும், நீங்கள் கொஞ்சம் வெயிட் போடவும் ஆரம்பிப்பீங்க. ஸோ நைட் வந்து இரவு வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 hours முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பசுமாட்டு பால் வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. பசுமாட்டு பாலில் வந்து கொஞ்சம் அளவில் வந்து தேன் மட்டும் வந்து கலந்து குடிச்சிட்டே வாங்க, தொடர்ச்சியாக மலைத்தேன் வந்து குடிச்சிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நைட் டைம் வந்து நீங்கள் அதை வந்து ரெகுலராக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெயிட் வந்து நல்லா உங்களுக்கு கெயின் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி கிழங்கு வகைகள்லாம் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கோங்க. கிழங்கு வகைகள்லாம் நல்லா ப்ரோட்டீன் சத்து வந்து நிறையா இருக்குது, கார்போஹைட்ரேட் சத்துக்கள்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக கொஞ்சம் வந்து எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல அளவில் வந்து உங்களுக்கு வெயிட் வந்து உங்களுக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகி வரும். அதே மாதிரி சத்து மாவு, கேழ்வரகு களி, கஞ்சி, உளுந்தக்களி இந்த மாதிரிலாம் வந்து தொடர்ச்சியாக கொஞ்சம் எடுத்துகிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெயிட் வந்து படிப்படியாக உங்களுக்கு வந்து கெயின் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு டயட் வந்து எடுக்க முடியலை அப்படின்னா நான் நீங்கள் வந்து எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை வந்து திருச்சியிலையும் இருக்குது, சேலம்லேயும் எங்களுடைய பிரான்ச் இருக்குது. ஸோ அங்கே போய் நீங்கள் நேரில் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு சில மெடிசன்ஸ்லாம் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெயிட் கெயின் ஆக ஆரம்பிக்கும். நைட்டு நான் சொன்ன அந்த பாலும் தேனும் வந்து நைட் சாப்பிடுங்க. தேங்க்யூ. இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்தாச்சு. 1 hour ஃபுல்லாக காலர்ஸுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நிறைய விஷயங்கள் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கோம். நிறைய ஹெல்த் ரிலேட்டட் க்வெஸ்சன்ஸுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி சொல்யூஷன் கிடச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் காலர்ஸ். இதோட நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்றைக்கி ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் தேவி சரவணியா மேம் வந்திருந்தாங்க, எல்லா க்வெஸ்சன்ஸுக்குமே வந்து கிளியராக ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ மேம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு. வணக்கம்.